உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தீபா பால குடிச்சிட்டாளா? இல்ல ரூபா. தீபா அந்த பாலை குடிக்க போறான்னு நான் சந்தோஷமா இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல அந்த கார்த்திக் வந்து குடிக்க வேண்டான்னு தடுத்து நிறுத்திட்டான். இப்ப தீபா பாடிடுவா போல இருக்கே. இல்ல, இன்னும் கூட அந்த தீபாவை பாட விடாம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ரூபா, என்ன பண்ண போற? அவங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு தான் கச்சேரிக்கு எப்படியும் வருவாங்க. அப்படியா? ஆமா, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா கிளம்பியாச்சா? ஆமாப்பா கிளம்பிட்டோம். அம்மா எங்கப்பா? அம்மா ரூம்ல தான் இருக்கா. என்ன கார்த்தி? அம்மா தீபா இன்னைக்கு பாட போறாங்க. ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க ரெடினா நம்ம எல்லாருமே ஒன்னா போயிடலாமா? பரவாயில்ல, அத்தை ரெடி ஆயிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நான் ரெடியாகி ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப அபிராமியும் தீபாவோட ப்ரோக்ராமை பார்க்க போறாளா? ஐஸ்வர்யா ரெடியாகி வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு செக்அப் இருக்கு, கூட்டிட்டு போகணும். செக்அப் டேட் நாளைக்கு தானே? அப்படியா, அதுக்கு நாளைக்கு போக முடியாதா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறது இன்னைக்கு தான் கார்த்தி, அதை தள்ளி போட முடியாது. தீபாவோட பாட்டை விட ஐஸ்வர்யா வயிற்றுல வளர்ற இந்த வீட்டு வாரிசோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிங்கம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. அப்பா நீங்க? நான் வரேன். உங்க அப்பாவும் எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நைட் வரேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படியா? ஆமா கார்த்தி, வரேன்னு சொல்லிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க எப்படின்னா? சாரி கார்த்தி, ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். அதான் ஐஸ்வர்யா ஹாஸ்பிடல் கூட்டு போக கூட டைம் ஒதுக்க முடியல. வெரி சாரிடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. அண்ணி உங்களுக்கு எதனா வேலை இருக்கா? ஆமா கார்த்தி, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு தீபாவோட பாட்டு கச்சேரிக்கு வந்து முதல் வரிசையில் உட்காந்து அவ பாடுறத கேட்டு கை தட்டி சந்தோஷப்படுறது தான் எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. சரிங்க சார், ஒரு நிமிஷம் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அத்தை மாமா ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற திறமையை கொடுத்துருக்காரு. நீ பெரிய பாடகியா வந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும். ஆசைப்படி நல்லா பாடிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. போலாம் சார். ஒரு நிமிஷம் தீபா. இன்னைக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போடணும். பாடுற சந்தோஷத்துல அதை மறந்துடாத. மறக்க மாட்டாத்த.
போலாம். சொம்புல இருக்க தீர்த்தத்தை தீபா குடிச்சா மட்டும் போதும், அப்புறம் அவளால பாடவே முடியாது. அவ எப்படி குடிக்காம போவா? முருகர் கோயில் தீர்த்தம், அவங்க அப்பா கொண்டு போய் குடுக்கற தீர்த்தம் வேணான்னு சொல்லுவாள, கண்டிப்பா அவ குடிப்பா. ஏங்க, தீபா பாட போறாங்க? ஆமா, வீட்டுக்கு போயிட்டு பசங்களை கூட்டு போயிடலாம். சரிங்க. டேய் போஸ்டர் பாத்தியா? இன்னைக்கு தான தீபாவோட கச்சேரி. ஆமா, உடனே கிளம்பலாம். வெல்கம் மேடம். வாங்க மேடம், உட்காருங்க. ஏய் சார் வராரு. ஹாய் சார். ஹாய். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? ஆ, கரெக்டா போயிட்டு இருக்கு சார். வணக்கம் மேடம். வணக்கம். ராஜா எங்க? திடீர்னு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு சார், பார்க்க போயிருக்காரு சார். அவரோட மாமாவை அனுப்பி வச்சிருக்கா சார். ஓ, அவர் எங்க? சார் அதோ அங்க இருக்கார் சார். சார் இங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் ராஜாவோட மாமா. தெரியும் சார், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அக்காவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு, ராஜா ப்ரோக்ராமை முடிச்சுட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் உன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், நீ போய் முதல்ல அம்மாவை பாருன்னு அனுப்பி வச்சேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் நான் சொல்லிக்கிறேன், நீ போடான்னு அனுப்பி வச்சேன் சார். ராஜா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார், நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரி, நீங்களும் போய் வேலையை பாருங்க. ஓகே சார். வாங்க சார், பாருங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.